ஆஹா, நல்லா வச்சுருக்காப்புல பாய். ஸோ இதுதான் இந்த வண்டி, 2022 மாடல் லேண்ட் க்ரூசர். ஆனால் 2014 மாடலு அந்த வண்டி. ஆந்திரா ஜாதர் பீஸ் லஹம் லஹம் சவி அஹ்மர். ஃபஸ்ட்டு நிற்கிறது ஹீரோ, ரெண்டாவது நிற்கிறது ஹீரோ, மூணாவது நிற்கிறது ஹோண்டா. இப்போ இவங்க நம்ம கத்தாரில் வந்து வெளியில் வந்து தென்னை மரம் வச்சுருக்காங்க பாருங்கள். வெல்கம் பேக் டு சையது வியூ. இன்னொரு விளாக்கில் சந்திக்கலாம், ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இன்றைக்குரிய வேலைகள் எல்லாம் பார்ப்போம் என்னென்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து நான் காலையிலேயே எழுந்திரிச்சு மூணு வண்டியை பரபரப்பாக கழுகிட்டு என்ன பண்ணேன், இப்போ டொயோட்டா சென்டருக்கு வந்தேங்க. அதுக்கு முன்னாடி நைட்டே வந்து எங்கள் முதலாளி வந்து சொன்னார், இந்த மாதிரி வண்டி புது லைன் க்ரோஸருக்கு வந்து பின்னாடி வந்து பிரேக் லைட் இருக்குது இல்லையா, அந்த லைட்டு வந்து உடஞ்சிருச்சு. ஸோ டொயோட்டா சென்டரில் போயிட்டு எவ்வளோன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் கேட்டுட்டு அதுக்குரிய கொட்டேஷனையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இன்சூரன்ஸில் கிளியர் பண்ணலாம், ஆனால் இவங்க பண்ணலை. ஸோ அதில் வந்து அந்த லேம்ப் மட்டும் பார்த்திங்கன்னா 1299 ரியால். ஸோ டோட்டலாக பார்த்தா 1300 ரியால்னு வச்சுக்கோங்க லைட்டு மட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேபர் சார்ஜ் வந்து ஒரு 180 ரியாலு. ஸோ ஆக மொத்தத்தில் எவ்வளோ வருது, 1300, 1480. ஸோ 1500 வச்சுக்கோங்க. 1500 இந்திய காசுக்கு எவ்வளோன்னு தெரியுமா, 33,000 ரூபா, 32,500 கிட்ட வருதுங்க. எப்பா இதே வந்து ஒரு டிரைவர் போய் உடைச்சானாக்கா என்ன ஆயிருக்கும் அவனுடைய நிலைமை. இதுதான் வந்து நம்ம வந்து வண்டிகளை வந்து பார்த்து கவனமாக ஓட்டணும் அப்படின்னு சொல்கிறது. அவங்களுக்கு வந்து இந்த 1500 ரூபா வந்து பெரிய காசு ஒன்று தெரியாது, ஆனால் நமக்கு வந்து அப்படி இல்லை. இல்லை, நம்மளுடைய சம்பளமே அவ்வளோ இருக்கும்போது ஒரு லைட்டோடைய ரேட்டே அந்த நம்ம மாத சம்பளத்துடைய இதுனா அப்பா என்ன சொல்கிறது. சரி, எல்லாம் வந்து அவன் செயல் அப்படிங்கிறது மாதிரியே போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா, ஒரு லேண்ட் க்ரூசருக்கு பின்னாடி பிரேக் லைட்டு மாற்றுறதுக்கு, அதாவது நான் சொல்கிறது வந்து ஃபுல்லாக கிடையாது, நான் இப்போ அதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த உடஞ்ச பாகம். இந்த பாகத்தை மட்டும் மாற்றுறதுக்கு மட்டுமே 1500 ரியால் வருதுன்னா, ஸோ அப்போ வந்து யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோன்னுப்பா. பயங்கர ரேட்டாக இருக்குதுல்ல, அதான் காஸ்ட்லி வண்டினாக்கா இந்த மாதிரி தான். லேண்ட் க்ரூசருக்கு இப்படின்னாக்கா அதை விட காஸ்ட்லியான வண்டிகளுக்குலாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா. சரி, இப்போ நான் வந்து லாண்ட்ரிக்கு போகணுங்க, அதுக்கப்புறம் ஜமியா போகணும், பால், அதுக்கப்புறம் அந்த இலை வகைகள்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் வாங்கணும். இவங்க சாப்பிட வேண்டியது அந்த இலைகள், அதுக்கெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு நான் இப்போ வந்து வீட்டுக்கு போகணும். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டேங்க, ஜாமான்லாம் வாங்கிட்டேன். இப்போ நான் வந்து லாண்ட்ரிக்கு போய்கிட்டு இருக்கிறேன். லாண்ட்ரிக்கு போயிட்டு அந்த லாண்ட்ரியை கொடுத்துட்டு இனி வீட்டுக்கு போகணும். இன்னும் சாப்பிடலை, சாப்பிடணும், வீட்டில் போயிட்டு சாப்பிடணும். பழைய கஞ்சி இருக்குது, ஸோ சோறு, பழைய சோறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து போட்டு வெங்காயத்தை வெட்டி போட்டு குடிக்கணும். ஸோ வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது, நேற்று இட்லி சாப்பிட்டதை கொஞ்சம் ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன். இதுதாங்க அந்த லாண்ட்ரிக்கு போகிற வலி வலி வலி. ஸோ டிராஃபிக் அதிகமாக இருக்குது இதில் பாருங்கள், எங்கே போனாலும் டிராஃபிக் தான்யா. ஒரு இடத்துலையாவது ஃப்ரீயாக இருக்குதான்னு பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் டிராஃபிக்காக தான் இருக்குது. என்ன செய்ய சொல்லிட்டு ஒரு வண்டி ரிவர்ஸ் எடுத்துருக்காங்க, இந்த வண்டி போகுது, ஏன்னா இவர் தான் முன்னாடி நின்றார். பின்னாடி ஒரு வண்டி போகுது ஐயா, குத்திராதீங்க ஐயா, குத்திராதீங்க ஐயா. ஸோ நமக்கு ஒரு இது கிடச்சிருச்சுங்க, பார்க்கிங் கிடச்சிருச்சு. பார்க் பண்ணிடுவோம், பார்க் பண்ணிடுவோம், பார்க் பண்ணிடுவோம், பார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் லாண்ட்ரிக்கு போயிட்டு ஒரு தயிர் ஒன்று வாங்கிட்டு வரணுங்க. சரி, லாண்ட்ரிக்கு போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் தயிர் வாங்க போகணும் இந்த அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு. கேஸ் வந்துட்டு மாருங்க, லாண்ட்ரிக்கு இது தாங்க லாண்ட்ரி. அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஸோ இது வந்து ஒன்று வச்சுருக்கிறேன். இப்போ இவர் வந்து இதை பிரித்து பார்த்துட்டு நமக்கு பில் போட்டு கொடுப்பாரு. அப்படியே அந்த ஏசிக்கு நேரம் இந்த புதினா எடுத்து வச்சுருக்காரு பாருங்கள், அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ உள்ள ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும்,
இங்கிட்ட ஒரு பக்கம் ஏசி இருந்தாலும் இந்த பக்கத்தில் நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கும் இல்லையா. ஓ சூப்பராக இருக்குது. கீழே அதாவது இந்த பாட்டலில் வந்து தண்ணி அள்ளி வச்சு அதுக்குள்ளே இந்த புதினா செடி, ஆமாம் அதுக்குள்ளே புதினா செடியை போட்டு வச்சுருக்காப்புல நல்லாயிருக்கு, நல்லா வாசனமாகவும் இருக்குது. அது நமக்கு வந்து அந்த ஆக்சிஜனையும் வெளியிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம சுவாசத்துக்கு நல்லது இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் லாண்ட்ரிக்கு போயிட்டேங்க, நம்ம வந்து இங்கே தாங்க நிற்கிறாங்க. அப்படியே போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு தயிர் வாங்க போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஒரு ரியாலு தான். சொல்ல புரிஞ்சு அஸ்லாம் வலைக்கும் தருக்கு பாருங்க தயிர். நமக்கு வந்து இதில் வந்து தண்டியில் ஃபுல் ஃபேட். ஓகே அவர் கையில் வச்சுருக்காரு பாருங்க, இப்போ தான் தயிர் வாங்கிட்டேன். ஓகே ஹாய் 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 ஓகே அவர்கிட்ட சரி. இப்போது நம்ம வந்து வண்டியை எடுத்துட்டு போவோம் போவோம் போவோம். பாருங்க ஜாமா இருக்கு வரும் வண்டிக்கு. ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு வழியாக காலை சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பெட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் காலையில் டொயோட்டா சென்டர் போனேன், அதுக்கு முன்னாடி வண்டி கழுகுனேன், அதுக்கப்புறம் லாண்ட்ரி இதுக்கெல்லாம் போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் காலையில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தேன். இப்போ வந்து ஏன்னா முதலாளி அம்மா சவுதி போயிருந்தாங்கல்ல, அங்கே வாங்கிட்டு வந்த ஜாமானுகள்லாம் வந்து இங்கே அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அவங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து விடுறது வழக்கங்கள். ஸோ அதே மாதிரியே தான் இன்றைக்கி வந்து ஜாமானை வாங்கிட்டு வந்து என்கிட்ட வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ நான் அந்த ஜாமானை வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக கொண்டு போயிட்டு நான் இப்போ டெலிவரி பண்ணினேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மூணு பேக்குன்னு நினச்சேன், ஆனால் அவங்க கொடுத்தது வந்து ஒரே ஒரு பேக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பேக்கை தான் நான் இப்போ கொண்டு போயிட்டு மாமூரா அப்படிங்கிற ஏரியாவில் போயிட்டு டெலிவரி பண்ணணும். ஸோ அவங்களுடைய சொந்தக்கார வீட்டு தான், அவங்களுடைய நண்பர்கள் இந்த மாதிரி இருப்பாங்கள்ல அவங்களுக்கு கொண்டு போயிட்டு நான் இப்போ கொடுத்துட்டு வரேனுங்க. கொடுத்துட்டு வந்து தான் இப்போ நான் சாப்பிடணும். ஸோ கைஸ் இங்கே வந்து பாருங்களேன், இப்போ இந்த ஒரு இளந்தப்பழ மரம் இருக்குதுங்க, அந்த இளந்தப்பழ மரத்துக்கு அடியில் தாங்க நான் வந்து நிற்கிறேன் இனலுக்கு. ஸோ நல்லா இருக்குது. ஏன் வந்து நிற்கிறேன்னு கேட்டீங்கன்னாக்கா இது பார்க்கும்போது நம்ம ஊர் ஃபீல் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நின்று காற்று வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வேறு அந்த குருவிகள் சத்தம் வந்து அழகாக கேட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்குதுல்ல, அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதுதான். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீட்டில் போய் ஜாமானை கொடுத்துட்டு அங்கே ஒரு பேக் ஒன்று கொடுத்தாங்க, அந்த பேக்கை எடுத்து கொண்டு வந்து எங்கள் முதலாளி அம்மா அவங்க வீட்டில் கொடுத்துட்டு ஸோ இப்போ என்னுடைய ரூமுக்கு வந்துட்டு நான் சாப்பிட வந்துட்டேன். சரி மட்டன் குழம்பு வந்திருக்குது, சாப்பிட்டுட்டு வர்றாங்க. அதிகம் நான் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் தான் படுத்திருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம முதலாளி அம்மா வந்து ஃபோன் அடித்து அவங்களுடைய நாத்தனார் வீட்டுக்கு வந்து, அதாவது எங்கள் முதலாளியுடைய தங்கச்சி அவங்க வீட்டுக்கு ஜாமானை கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் பின்னாடி ஜாமானை கொண்டு போயிட்டு நான் அந்த வீட்டுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கணுங்க. மதியத்தில் கூட நமக்கு ஒரு மணி நேரம் கூட ரெஸ்ட் இல்லை. சரி ஏதோ 15 நிமிஷம் தூங்குனதே வந்து அதிகம் தானே, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து போய் கேட்டிருக்கிறேன். கத்தாரில் வந்து வெளியில் வந்து தென்னை மரம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இருக்குது பார்த்தீங்களா தென்னை மரம் தாங்க. இப்போ தான் வந்து அது சின்னதாக எலும்பி வந்துக்கிட்டு இருக்குது இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து வந்தேங்க, வரமு பெல் அடித்தேன் யாரும் வரக்கானா. ஸோ அதோடு வந்து இப்போ நான் டிரைவர் ரூமில் போயிட்டு அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு நான் கொடுக்கணும். இப்போ சலாம் போலோ ஏமரா தோஸ்து. சரி நல்லபடியாக அவர்கிட்ட வந்து கொடுத்து முடிச்சுட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஓ அங்கே போயிட்டு மர வேலை இருக்கும்ல அங்கே போயிட்டு பார்க்கணும். சரி போய் பார்ப்போம். 2022 மாடல் லேண்ட் க்ரூசர். ஸோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரியாக நீங்கள் வண்டியில் போகும்போது இண்டிகேட்டர் வந்து ரொம்ப முக்கியம் நான் சொல்லியிருக்கிறேன். இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் வந்து வண்டியை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு.
ஸோ இங்கே பாருங்க, நல்லா இருக்குதுங்க அப்பா. ஃபுல்லாக வந்து வண்டியில் வந்து ப்ரொடெக்ஷன் அடிச்சிருக்காங்க, கிளாஸ் அந்த கிளாஸில் வந்து நம்ம பிளாக் கலர் ஸ்டிக்கர் அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிளாக் அடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வெயிலில் வெளியில் இருந்தாலும், அதாவது வெயிலில் இருந்தாலும் இந்த மாதிரி பிளாக்காக தான் தெரியும், நைட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி பிளாக்காக தாங்க தெரியுங்க. நான் முன்னாடி V8 ஆனால் 2014 மாடலு அந்த வண்டி நான் ஓட்டிட்டு, இந்த வண்டியை ஓட்டும்போது முன்னாடி உள்ள பேனட் இருக்குது தெரியுமா, அந்த முன்னாடி உள்ள பேனட் என்னமோ எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குப்பா. நம்ம முன்னாடி உள்ள பேனட்டு செங்கல்பட்டுலையும் பின்னாடி இருக்கிற பின்னாடி இருக்கிற டிகிரி தாம்பரத்தில் இருக்கிற மாதிரியாக இருக்குது. ஸோ அவ்வளோ ஒரு இதாக பெருசாக வந்து இந்த பேனட் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குதுங்க. நான் டொயோட்டா சென்டருக்கு போனேங்க, அந்த லைட்டு வந்து இப்போ வந்து ஸ்பேர் கிடையாதுங்களாம், அதனால் வந்து காலையில் 11 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க, வண்டிக்கு அப்பாயின்மெண்ட்டும் போட்டாச்சு. ஸோ வண்டி எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். என்ன சொல்கிறது, ஒரே அலைச்சலாக இருக்குது இன்றைக்கி, முழுக்க பயங்கர அலைச்சலாக இருக்குதுங்க, என்னன்னு தெரியல. பாருங்கள், அங்கே ஒரு வேலை, அங்கே வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஓனரம்மா வேற வேலையை வச்சுருக்காங்க. நான் என்ன தான் நான் சொல்கிறது, இனி அவங்க வேலைக்கு போனோம்னாக்கா இனி அந்த ஓனரம்மாவுடைய பொண்ணு கேட்கும், என்னையை கேட்காம ஏன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும். நான் என்ன பண்ணுறது, நான் ஒரு வழியாக வந்தேன் டொயோட்டா சென்டரில் போயிட்டு அங்கே அந்த சாமான் கிடைக்கல. ஸோ நாளைக்கு 11 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வேகமாக வந்துட்டு அதுக்கப்புறம் மகரிவு தொழுதுட்டு வந்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முதலாளி அம்மா வந்து இன்னொரு வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ 200 ரியால் கையில் கொடுத்து போய் 15 சஃபிஹா லஹம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருக்குதுங்க, அந்த சஃபிஹா லஹம், அதுக்கப்புறம் 15 ஜாத்தர் குபஸ் அதையும் வாங்கிட்டு சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கிடையில் ஒரு சின்ன ஒரு இது என்கிட்ட கொஞ்சம் ஜாமான் கொடுத்துருந்தாங்க ஒரு வீட்டுக்கு கொடுக்க சொல்லி, அதில் ஒரு சின்ன ஒரு டப்பா ஒன்று மிஸ் ஆகிருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் பார்க்கல அப்படின்னு சொன்னேன், பார்க்கலையா, ஆனால் இல்லையே உன்னை உள்ளே வச்சனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்கிட்டலாம் தெரியாதுமா, நானும் வண்டிகளை பார்த்தேன், வண்டிகளையும் இல்லை. ஸோ அவங்க வெளியில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நானும் வண்டியை வந்து செக் பண்ணேன், எதுவுமே இல்லைங்க. இந்த கடைக்கு வந்துட்டேங்க, இந்த கடையில் வந்துட்டு நான் போய் இப்போது ஆர்டர் கொடுத்துட்டு வரணுங்க. ஆந்திரா ஜாதர் பீஸ் லஹம் லஹம் சவி அஹமர் ஃபஸ்ட்டு நிற்கிறது ஹீரோ, ரெண்டாவது நிற்கிறது ஹீரோ, மூணாவது நிற்கிறது ஹோண்டா. இப்போ இவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறது பாருங்கள், இது பல்சர். ஸோ இங்கெல்லாம் பைக்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, இப்போ பல்சர் பைக்லாம் வந்துருச்சுப்பா. பல்சர் கூட ஓகே, ஹீரோ வந்துருச்சு. நான் இங்கே பாருங்கள் வாங்கிட்டேன், வாங்கி பின்னாடி மூட்டை கட்டி இருக்குது அந்த சஃபிஹாவும் அந்த ஜாத்தரும். இப்போ நான் அதை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் சூடு ஆடுறதுக்கு முன்னாடி. ஸோ ரோட்டில் கொஞ்சம் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, என்னன்னு தெரியல, தங்க சிலிக்கா சிலிப்பாகுது இந்த பிறகு. சரி ஓகே, நான் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு திரும்பி போய்கிட்டு இருக்கிறேன், நல்லபடியாக போய் வீட்டுக்கு போய் சேரணும். சரி வாங்க. இப்போது சாப்பிட போகிறேன் டின்னர், என்ன சாப்பாடுனா இட்லி. ஸோ இட்லி வந்து வீட்டில் இருந்து வந்தது கிடையாதுங்க, நாங்களாம் அவிச்ச இட்லிங்க, நாங்கள் கடையில் இருந்து மாவு வாங்கிட்டு வந்து அவிச்சது. ஸோ 4 இட்லி, ஓ சாரி, நல்லா சூப்பராக இருக்குது அவிச்சது. ஸோ இன்றைக்கி வந்து பாய் தான் அவிச்சாப்பில், நான் அவிக்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் சால்னா இருக்குது. ஸோ இது வந்து வீட்டில் இருந்து வந்ததுங்க, சரிங்களா. ஆஹா, அடாடாடாடாடாடாடா, நான் சொல்கிறது சூப்பராக இருக்குதுங்க. சரி, ம், மட்டன் வச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து தக்காளி சட்னி, இதை ஆல்ரெடி நான் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன், இப்போது எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். சரி வச்சாச்சு, இப்போ இட்லியை பிச்சு போட்டு, ஆஹா நல்லா வச்சுருக்காப்புல பாய். ஸோ சாப்பிட்ருவோம், ஆட்டு சால்னா இருக்கு, தக்காளி சட்னிக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. கறி சாலாக்கு நான் 5 இட்லி கொள்ளும், கறி சாலாக்கு நான் 5 இட்லி கொள்ளும்,
ஆனால் நாங்கள் கடையில் வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இட்லி. ஸோ கடை இட்லி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், பயங்கர கொஞ்சம் புளிக்கும். அங்கே நம்ம வைக்கிற சட்னி மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. ஸோ அதை இதையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது இதுதான் நல்லா இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. ஸோ இட்லி செம்மையாக சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எப்பயுமே வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் கடையில் சாப்பிட்றவங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கடையில் சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு அது கரெக்டாக ஒத்து போகுது. இப்போ வந்து அந்த முதலாளி அம்மாவுடைய பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தாங்க, அவங்க பிக்கப் பண்ணிவிட்டு கரெக்டாக கொண்டு வந்து சேஃபாக ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணிவிட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சு, ஸோ இப்போ குப்பை கூளம் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து ட்ரம்மில் போட்டாச்சு. என்னுடைய வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ காலையில் நேரத்தோடு எந்திரிக்கேன்னு வண்டியை கழுகிறதுக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு வண்டியை கொண்டு போயிட்டு இந்த புது லேண்ட் க்ரூசரை கொண்டு போயிட்டு அந்த பிராக் லைட்டு வந்து ஸோ மாற்ற கொண்டு போகணும். அவங்க எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, நாளைக்கே டெலிவரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வ்ளாகில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய், குட் நைட்.